வெல்கம் டு ஹுமேராஸ் கிச்சன். சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை கொடுங்க. என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு என்னோடய குக்கிங் வீடியோஸ் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இல்லையா. சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக முதல்ல சிக்கனில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போது மசாலாஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள். பிரியாணி மசாலா தூள் ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்லை. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், சின்னதாக இருக்கல இந்த ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 கைப்பிடி அளவு மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கைப்பிடி அளவு புதினா இலையை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிளிப்பிங்ஸ் எடுக்கலை, அதனால் நான் ஆட் பண்ணுறது தெரியல. 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரைட் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கைப்பிடி அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாரத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிளேட்டை எடுத்து மூடி 1 மணி நேரம் வரைக்கும் மசாலாஸோட சிக்கனை ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவியை செஞ்சிடலாம். அடுப்பில் கடாயை எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மிதமான சூழலை வச்சுக்கோங்க. சிக்கனை மசாலாஸோட ஊற வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, கடாயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் மசாலாஸில் எல்லா இடத்துலையும் சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து மிதமான சூழலை வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாச்சு, பபிள்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது, கொதிப்பு மாதிரி. ஃபுல்லாக வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்த மசாலாஸோடு நான் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் கிரேவியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுப்பு மிதமான சூழலே இருக்கட்டும். 2 நிமிஷம் வரைக்கும் இன்னும் சிக்கன் கிரேவியை வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலாஸோட பச்சை வாசனையெல்லாம் போய். இப்போ பிளேட்டை எடுத்து மூடி அடுப்பு மிதமான சூழலே இருக்கட்டும். 5 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் கிரேவியை வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பிளேட்டை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ கரண்டியால் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மிதமான சூழலே இருக்கட்டும். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா, இன்னும் உங்களுக்கு கிரேவி கெட்டியாக வேணும்னா, நீங்கள் அடுப்பு மிதமான சூழலை வச்சு 2 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் கிரேவியை வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கெட்டியான பதத்தில் கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் வேணும்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் கிரேவி ரெடி ஆயாச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவிக்கு சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷன் ரோட்டி, பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை, ரைஸ், கீ ரைஸ்,
தேங்காய் பால் சாதம்னா சூப்பரான காம்பினேஷன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்பெஷல்லாம் குட்டீஸ்க்கு சப்பாத்தியோட சிக்கன் கிரேவியை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போய் என்னோட ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு புது வீடியோவில் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.